கோடி வணக்கங்கள். சிறார் இலக்கியத்திற்காக தமிழக அரசின் விருதை பெற்ற உதயசங்கரிடம் பேட்டி காணும் பொழுது கேட்கிறார்கள், முன்னோடி சிறார் எழுத்துக்களில் வாசிக்கப்பட வேண்டியவர்கள் யார் யார் என்ற கேள்விக்கு அடுத்த நொடியே பதில் சொல்கிறார் நூற்றாண்டு காணும் சிறுவர் இலக்கிய மேதை குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவின் நூல்கள் கட்டாயம் வாசிக்கப்பட வேண்டும் என்று. பாரெல்லாம் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பா எது என கேட்டால் அது குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவின் பா என்பேன் நான். பாரெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவின் நூற்றாண்டு விழாவான இன்று குழந்தை கவிஞரின் படைப்பிலான பிள்ளை பருவத்திலே என்னும் இந்த நூலை நூல் மதிப்புரை செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு நல்கிய குழந்தை கவிஞரின் மகள் தேவினாட்சியப்பன் அம்மா அவர்களுக்கும் என் மனதார நன்றி கூறி ஆரம்பிக்கின்றேன் என் நூல் மதிப்புரையை. இது புத்தகம் மட்டுமல்ல, பொக்கிஷம் என்பேன் நான். ஒவ்வொரு வீட்டின் மற்றும் பள்ளி நூலக அலமாரி தட்டுகளில் கட்டாயம் இடம் பெற்றிருக்க வேண்டிய பொக்கிஷம் என்பேன் நான். வீட்டின் வரவேற்பு அறை அழகாக இருந்தால் வீடே அழகாக இருக்கும் என்பார்கள். அதே போல் அட்டை படமே பாருங்கள், அசட்டலாக உள்ளது. பல அறிஞர்களின் இளமை கால புகைப்படங்களை கையிலேந்தி இரு குழந்தைகள் ஜாலியாக நடனமாடுவது போல் இருக்கிறது. ஆம், இளமை பருவம் என்பதே சுவாரஸ்யமானதுதான். அதுவும் இன்றைய அறிஞர்களின் அன்றைய இளமை காலம் என்றால் சொல்லவா வேண்டும். 30 அறிஞர்களின் இளமை பருவ நிகழ்வுகளை தேனில் கலந்த பலாய்ச்சுவை போல் நமக்கு தந்திருக்கிறார் நம் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா. ஆம், 30 அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறும் நாம் ஒரு படத்திற்கே போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிளைமேக்ஸ் என்ன, முடிவு என்ன என கேட்டு தெரிந்து கொண்டா போகிறோம்? இல்லையே, அதே போலதான் ஒவ்வொரு கட்டுரை முடிவிலும் சஸ்பென்ஸ் நம்மை வியக்க வைத்து ஆச்சரியப்பட வைத்து தன்னம்பிக்கை ஊட்டிய பின் முடிவில் அந்த தலைவரின் பெயரை தந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. யார் யார் யாராக இருக்க முடியும் என்று நம்மை தவிக்க வைத்து இறுதியில் தாகம் தீர்க்கும் வள்ளலாய் உயர்ந்து நிற்கிறார் நம் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா. அதனால் நானும் அந்த தலைவர்களின் பெயரை கூற மாட்டேன். கூறி உங்கள் படிக்கும் ஆர்வத்தை குறைக்கும் விருப்பமும் எனக்கு இல்லை. இன்று 7 தூக்கி பயிலும் மாணாக்கரை நாளை நாடுகாக்கும் தலைவராக இந்நூல் நிச்சயம் உதவும் என்று அறுதியிட்டு உறுதியாய் கூறுகிறேன் நான். காலத்தின் மதிப்பு கருதி 30 அறிஞர்களின் ஒருவரை பற்றி மட்டும் கூற விளைகிறேன் நான். ஏனெனில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது நீங்கள் அறிந்ததுதானே. நான் கூறும் கதையை கவனமாக கேட்டு தலைவர் யார் என கண்டுபிடிக்க முடிகிறதா பாருங்கள். பிரெஞ்சு நாட்டில் உள்ள ஒரு குடியானவனுக்கு ஒரு சுட்டி பெண் ஒரு குட்டி பெண் இருந்தா. அவ பள்ளி பக்கமே போனது கிடையாது. ஆடு மாடு மேய்ப்பா, வயல்ல வேலை பார்ப்பா. அவளுக்கு ஒரு 13 வயசு ஆகுது. அப்ப அவளோட நாற்றுப்பற்றையும் தேசப்பற்றையும் பாருங்க. அவளோட 13 வயசு ஆகுது. பிரெஞ்சு நாட்டுக்காரங்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து தன் சொந்த நாட்டையே தீ வைப்பது கொள்ளையடிப்பது என்று அராஜகம். பொறுக்க முடியாமல் அக்னி குஞ்சன வெகுண்டெழுந்தாள். இவங்களை அடக்க யாராலையுமே முடியாதா? ஏன், நம் தேசத்தை நம்மால காப்பாத்த முடியாதா என்று எண்ணி ஆவேசத்துடன் புறப்படுறா. ஆங்கிலேயர்களும் சென்று சொல்றா, நான் உங்களுடன் போர் புரிய வந்திருக்கிறேன் என்கிறார். ஆங்கிலேயர்கள் சிரிக்கிறார்கள். நீ 13 வயசு சிறுமி, என்னுடன் போர் புரிய வருகிறாயா என்று சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். இருப்பினும் அவள் மனம் தரளவில்லை, தொடர்ந்து போராடுகிறாள். ஆங்கிலேய போர்க்கு அவசம் அணிந்து குதிரை மீது ஏறி போர்க்களத்தில் சென்ற ஆங்கிலேயர்களிடம் போராடுகிறாள். முதல் போரிலேயே வெற்றி அடைகிறார். அடுத்தடுத்த போரின் பொழுது அவள் உடம்பெல்லாம் அம்பு பாய்ந்து உடம்பெல்லாம் ரத்தம். திருப்பூர் குமரனை போல சொட்டுகிற கொட்டுகிற ரத்தத்திலும் தொடர்ந்து போராடுகிறாள். அப்பொழுதும் அவள் மனம் தளரவில்லை. பல போரில் வெற்றி கண்ட அவளை தன் சொந்த நாட்டினரே சிறை பிடித்து வழக்கு தொடுத்து அவளை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து அவளை சுற்றி தீ வைத்து எரித்து விடுகிறார்கள். ஆனால் அவளின் உடலைத்தான் எரித்தார்களே தவிர அவளின் நாற்றுப்பற்றையும் தேசப்பற்றையும் யாராலும் எவராலும் எதனாலும் எரிக்க முடியாது அல்லவா? ஆம், அந்த அவளின் பெயர் இன்றும் வரலாற்றில் இருக்கிறது என்றால் அவள்தான் ஜோனா ஃபாக்ஸ்.
நான் ஒவ்வொரு முறை கண்ணதாசன் மணிபண்டபம் கம்பன் மணிபண்டபம் கடந்து செல்லும் பொழுதும் என் மனதில் ஒருவித ஏக்கத்துடன் ஒரு ஓசை எழும்புகிறது. அது என்னவென்றால், இதேபோல் நம் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவுக்கும் ஒரு மணிமண்டபம் அரசு எழுப்பி இருக்க வேண்டும் என்பதுதான். ஆம், இது என் மனதில் ஓசை மட்டுமல்ல, ஆசையும் கூட. இங்குள்ள அனைத்து குழந்தைகளின் சார்பாக நான் கேட்கிறேன், இவ்விழா குழுவினர் என் ஆசையை ஓசையை அரசிற்கு கோரிக்கையாக அளிப்பி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ரா சண்முக சிவானி, கவிமணி குழந்தைகள் சங்கத்தின் ஓர் உறுப்பினர் என்ற முக்கியமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.